ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்க கண்டினியூஸாக இருமிட்டே இருப்பாங்க, சளி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், வீட்லேயே கை மருந்து என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ போகலாம். இப்போ கண்டினியூஸாக இருமுறாங்க, நம்ம டானிக் கொடுத்தும் கேட்கலை, இல்லை ஹாஸ்பிட்டல் போகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம கொடுக்கலாம். நல்லா கேட்கும் இந்த இருமலுக்கெல்லாம். ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காய் அந்த தோலை எடுத்துருங்க, உள்ளே இருக்கிற அந்த விதையை எடுத்துக்கோங்க. நல்லா நுணுக்கிக்கணும், ஃபைன் பவுடராக நம்ம நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். அப்படி பொடிச்சு வச்சதில் தேனையும் இதையும் மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அந்த நாக்கில் தடவி விட்டுருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அது அவங்க சப்பி சாப்பிட சாப்பிட அந்த இருமல் வந்து கண்ட்ரோல் ஆகும். கண்டினியூஸாக இருமல் இருந்ததுன்னா அது நல்லா கண்ட்ரோல் ஆகும். இருமல் இருக்கும்போது அவங்களால தூங்க முடியாது. நான் தூங்க வச்சேங்கன்னா அந்த இருமல் வந்து எழுப்பிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி கொடுங்க, நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். பெஸ்ட்டு மருந்து இதுதான். இந்த தூங்கும்போது கண்டினியூஸாக இருமல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மருந்தை தாராளமாக கொடுக்கலாம். இதை பெரியவங்களுமே சாப்பிட்லாம். தேன் வேண்டாம்னு நினைச்சிங்கன்னா தேனை கூட எடுத்து வேண்டாம், தேனை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறுமனே இந்த சீட்ஸை மட்டும் நம்ம வாயில் ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு தூங்கினோம்னா உங்களுக்கு அந்த கண்டினியூஸாக வர இருமல் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். தூங்கும்போதும் இருமல் வராது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இது தூதுவளை இலை, துளசி, ஓமவல்லி இல்லைன்னா கற்பூர வள்ளி இலை. இதை வந்து வதக்க எதுவுமே செய்வேனா டைரெக்டாக சார் எடுத்துக்கோங்க. நல்லா இடித்து சார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சங்கில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி சினிக்கோழி அப்படி இல்லைன்னா தேங்காய் எடுக்கிற அந்த கம்பி, இதை வந்து அடுப்பில் நல்லா காட்டினீங்கன்னா நல்லா ஹீட் ஆகும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த சார் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த சங்கில் இப்படி நீங்கள் அந்த சாரில் வந்து டிப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா சுருன்னு சத்தங்கிக்கும். அப்போ எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு இதை வந்து ஒரு சங்கு இல்லாட்டி அரை சங்கு அவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். நல்லா சளி வந்து நல்லாவே குறையும். ஓமவள்ளி இலை இல்லாட்டி கற்பூர வள்ளி இலை வந்து அந்த சளியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். தூதுவளையும் அதே மாதிரி தான், துளசியும் அதே மாதிரி தான். இருமல் எல்லாமே இது கண்ட்ரோல் ஆகும். இது வந்து இருமல் இருக்கும்போது தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. வாரத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா அடிக்கடி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாங்கன்னா இந்த கற்பூரவள்ளி இலையிலேயே பஜ்ஜி செஞ்சு கொடுக்கலாம். இங்கே தோசை மாவில் ஊற்றி அரைச்சி ஊற்றி கொடுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து லேசாக வதக்கி அவங்களுக்கு அரைச்சி தோசை மாவில் ஊற்றி கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்பயுமே உங்களுக்கு வந்து அடிக்கடி காய்ச்சல் வர்றது, ஜலதோஷம் பிடிக்கிறதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். தூங்கும்போது இருமல் வருது, தூங்க முடியல அப்படின்னீங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டு மருந்து வந்து ஏலக்காவும் இந்த தேனும் மட்டும்தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தான் நான் வீட்டில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நல்லா கேட்டது, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.